கருப்பா இருந்தாலும் நல்லா இருக்கு, இந்த ஆம்பளிப்பாறை மட்டும் ஏன் துருப்பிடிச்சிருக்கு? ஏன்னா மைசெட்டு போறதுக்கு ஒரு திறமை வேணும். முதல்லாம் மைசெட்டு போற ஆளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேளு, இதுவே இந்த திருவிழாங்களே பொண்ணை கொட்டி கொடுத்தா எப்படி மசுர அத்திரி வேண்டு. குமார் மைசெட்டு அன்பு உள்ளத்திற்கு நன்றி. ஒரு சாங்கு பாடிக்கிறோமா? நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே அது வந்து கூடி இருச்சா நன்னானே, இந்த ஆடரந்த கூட்டத்தில நல்ல கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற ரசிக உள்ளங்களே, நாடகம் பார்க்கும்போது பப்பூன் டான்ஸ் கட்டி பிடிப்பாங்களே, நமக்கு எச்சி புத்தி கொடுக்குமே, மண்ட காயுமே என்று சொல்லி பாதி கட்டிங்கே போட்டு விட்டு
மீதி கட்டிங்க கிழிஞ்சு போன ஓட்டச்சட்டையில் வைத்திருக்கின்ற உறவுகளே, எந்த கெட்ட வழக்கம் இல்லைன்னு கணேஷ் கோயிலே கவட்டுக்குள்ளே போட்டு தேய்ச்சு உதட்டுக்குள்ளே தள்ளும் உறவுகளே, பக்கத்து வீட்டுக்காக பொம்பளை பாயில் உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்து வீட்டுக்கு போக முடியாம இவ எப்ப எந்திரிச்சு போவா என்று மனசுக்குள்ளேயே கெட்ட வார்த்தையில் வைத்து கொண்டிருக்கின்ற அன்பு தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம். ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற குமார் சவுண்ட் சர்வீஸ் செல்லுகுடி உரிமை கே பாஸ்கரன் அன்பு உறவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாள் எருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. அற்புதமான ஒரு கலையரங்கம், புது கலையரங்க திறப்பு விழாவுக்கு மதிப்பு மிக்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இந்த பகுதியினுடைய செல்ல பிள்ளை ஐயா விஜயபாஸ்கர் ஐயா, உண்மையிலே நல்ல ஒரு கலையரங்கம், வெளியில இவ்வளவு தூரம் கட்டிவிட்டு உள்ள ஒருத்தே மடியில ஒருத்தர் ஏறி உட்கார்ற மாதிரி அந்த இடத்தை கொத்தனார் லேசாக மட்டக்கம்பை சாய்த்து வைத்திருக்கலாம், இன்னும் ஒரு நாலு அடி வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மருதமணியே டான்ஸ் மடியில உட்கார்ந்துருக்கேன், ஏன்னா அவன் பெரிய எச்சுக்கலை பையன் என்பது இந்த உலகத்துக்கே தெரிந்த ஒரு உண்மை. ஏன்னா கலையரங்க ஏன் அதுக்கு பேர் கலையரங்க அப்படின்னா, எத்தனை கலைகள் வந்தாலும் இங்கே அரங்கேற்றம் செய்வார்கள், அதுதான் கலையரங்க. உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. நாடக கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கீங்க, ஆனா அப்ப சில பேர் இப்ப நினைக்கிற வள்ளி திரும்ப நாடகம் தவிர உனக்கு வேற நாடகமே இங்க நடிக்க மாட்டாங்கலாம், நடிப்போம். என்ன இப்ப நேரத்துலாம் சின்ன கருப்பு பெரிய இருப்பு நாடகம், இந்த சின்ன கருப்பு பெரிய இருப்பு நாடகம் உங்க பகுதியில் வச்சிருக்கீங்களா? அதே உண்மை, அதை நீ வைக்கிற வரைக்கும் நல்லது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன கருப்பு பெரிய இருப்பு நாடகத்துல இந்த ஏழு செம்பு வைப்பாரு, இந்த ஏழு செம்பு கரகத்தை தூக்கி ஆடும். ஆமா, அது ஏழு கரகத்தை தூக்குனாத்தே நாடகமே முடியும். ஏழு உங்களையும் ஒண்ணுக்கு ஒண்ணும் சண்டை போட்டு செம்பு போட்டு நெளிச்சு நெளிச்சு உருளுது. ஊருக்கார சொல்ற நாட்டாம, ஏய் அடிச்சுக்கலாம செம்ப வச்சு ஆறுகளை உங்களை போட்டு அறைய வாண்டேன், ஆனா அந்த பொம்பளை செம்பு நெளிச்சு கிழிச்சு ஒரு தலையே ஆடிருச்சு. ஆடுனா ஆறு செம்பு மேடைக்கு வந்துருச்சு, ஏழாவது செம்ப காணும். ஒரு ஒம்பளை செம்புக்கு பதிலாக தமிழர் திட்டு வந்து வச்சிருச்சு. அப்ப நான் கேட்டேன், ஏத்த தமிழர் கொண்டு வந்திருக்க எங்க வீட்டுல என் புரிஞ்சனை குடிக்க செம்புள்ள போ, ஏன்னா நாடகம் அப்படியே மட்டும் நாடகம் உலகத்திலே நம்ம இந்துக்கள் உள்ள தெய்வங்கள் எல்லாமே துடியானவை. உண்மைதானே, எதுக்காக திருவிழா வைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம தெய்வத்தினுடைய அருளுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த நாடகம் வைக்கிறோம். இந்த ஊரு கூட்டம் போடும் போதெல்லாம் சாதாரண கிடையாதுனே, ஊர் கூட்டம் போட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி பேசுவேன். இந்த நடிகருக்கு இந்த அவரம் போட்டிருக்கலாம், மைசட்டு குழாய் இங்கே திரிவிருக்கலாம், பாலுகாச்சு கொஞ்சம் கடனை உடனே வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருப்பேன், அது பாலுகாச்சுக்கு 100 ரூபா மொழி செய்ய போறவன் எது ஏதாவது ஒன்று சொல்லாம வரமாட்டேன். பாலுகாச்சி விட்டு பாலை குடிப்பேன், குடிச்சு விட்டு வீடு எப்படி இருக்குன்னு வீட்டுக்காரன் கேட்பேன். எல்லாத்தையும் இருக்கு, சமயக்கட்டை இடிச்சு இங்கே கட்டியிருக்கணும். இந்த கக்கூசை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரெண்டில் கட்டக்கூடாது, பேக்கில் கட்டணும். அதையும் பார்ப்பேன், இதுக்கே 3 லட்சம் ரூபா கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. இதே மாதிரி அதே மாதிரி கல்யாண வீட்டில் ஒதுக்கே இல்லை, கல்யாண வீட்டில் இந்த 5000 10000 மொய் எழுதுகிற ஆளுல கவனிங்க, அப்படி டிஷர்ட்டாக போவாங்க, போய் கவர் பண்ண வச்சு கொடுத்தோடனே சாப்பிடுங்க, இன்னும் 8 இடத்துல விசேஷம் இருக்கு, போயிட்டு வரேன், நல்லபடியா இருக்கேன், நல்லா இருக்கேன். யாரு 5000 10000 எழுதுறாலும் வேமா போயிடுவேன். இந்த 100 ரூபா எழுதுறவே பொண்ணு மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு போற வரைக்கும் போக மாட்டேன், அங்கன்னு தெரியவாங்க. இப்படி போவேன் அப்படி போவேன், என்ன சர்பத்துலாம் இல்லையா, என்ன சாப்பாடு சைவம் மட்டன் ஆய் உயிர்ந்து முண்டை பறந்துட்டு போதையில அந்த 100 ரூபாய் வீட்டு கொண்டு வருவேன். உலக அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது
ஏன்னா எதுவுமே சொல்லாட்டா தமிழனுக்கு தலை வெடிச்சிருமா. பொம்பளை ஆளுங்க ஏதா பொம்பளை ஆளுங்க பாரு ஒரு நல்லா சிரிக்குது. இது கல்யாண வீட்டுக்கு போகும்போது பாருங்க ஆம்பளை ஆளு கூட எங்கன்னா பச்சை போட தெரியுது, 12 மணிக்கு சரக்கு அடிக்கணுமே அப்படின்னு அந்த மைண்ட்ல உட்காந்துருப்பேன். ஆம்பளை உரம் பொம்பளைய உரம் பொண்ணு காலத்துல எப்படி போட்டிருக்காங்க நகைய புறம் பார்த்து பார்த்துக்கிட்டே புருஷனை சொல்லட்டோம். அதே மாதிரி சங்கிலி எனக்கு ஒன்று வாங்கித்தாங்க அவன் உன்னை கூப்பிட்டு வந்து இது தப்படி மனசுக்குள்ளே அவங்களும் சொல்லிட்டு அதை எடுத்து விட்டுறோம். ஏக்கா பக்கத்துல இருக்க பொம்பளை கூப்பிடும் ஏக்கா பொண்ணுக்கு மசுறு காணாது மசுறு காணாது பல்லு லேசா எத்துக்கொள்ளாரு ஏன் நீ போய் ரம்பத்தை போட்டு ராக போறியா ஐயா. அன்பு என் தமிழ் உறவுகளே இந்த நாடு எதை நோக்கி போகுது என்று எனக்கு தெரியல, ஆனா அந்த நாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல கெட்டு போகும்னு மட்டும் எனக்கு தெரியும். உண்மை இந்த போதை பொருள்கள்லாம் என்னைக்கு ஒழிக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் இந்த நாடு வல்லரசு ஆகும். அது வரைக்கும் ஆகாது. நீங்க எல்லாம் விசேஷ வீட்டுக்கு போறவங்க இருந்தா நான் சொல்றத கேட்பீங்கல்ல, 10 மணிக்குல எந்த விசேஷ வீட்டுக்கும் போய் மொய்யல் எரிச்சு நல்லா வந்துருங்கய்யா. 12 மணிக்கு மேல போனேன்னா இந்த டேபிளுக்கு முன்னாடி கல்கண்டை வச்சு அந்த கொட்டாய்க்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க பன்னீர் தொளிக்க. 12 மணி ஆச்சுன்னா அவனே போதலே இருப்பேன். ஐயா நல்லா தொலைங்க தொலைப்போம்ல இப்ப தொலைக்க முடியாதுன்னு என்ன செய்ய போற வா அடிச்சு பாஞ்சு வாப்போம். சரி இவன் தான் அப்படி இருக்கான்னா அங்கே போய் பார்க்கறேன் சமையல் மாஸ்டர் நேரா போதையில பாயாசத்துல குடலை போட்டு கட்டிக்கிட்டு என்னங்க அதுல போடுற ஏன் என்ன வேணா போற நான் சமைக்க முடியாது முடிச்சிருப்பா. இந்த உலகமே இந்த மனுவன் ஐயா எதுக்கு எடுத்தாலும் கவனிப்புதான். பிறந்த நாள் வந்துட்டா இந்த இளவட்ட பயில பண்ற வார்டு இந்த கேட்க அவங்களும் திங்க மாட்டாங்க அடுத்தவனையும் திங்க விட மாட்டான். வாங்கினது 2 கிலோ கேக்கா இருக்கான் அதை பூராத்தி அப்படியே அள்ளி அவன் மூஞ்சில அப்பி உழப்பி இந்த பிரேன்னு ஒண்ணு அடிக்கிறாங்க புரட்சனை அடிச்சு கடைசியில 2 கிலோ கேக்கல காக்கில தான் இருக்கான் பூராத்தி வலிச்சு வெளியே போட்டுருவாங்க. பிறந்த நாள் கொண்டாடுவது தவறில்லை. அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது உங்க சந்தோஷத்துக்கு மட்டும் இனிப்பு வாங்கி கொண்டாடுவது சுகமா இல்லை. கஷ்டப்படக்கூடிய ஏழை குழந்தை பக்கத்து வீட்டில் இருக்கும்போது அதுக்கு உதவி செய்யுங்கய்யா அதுவே பெரிய புண்ணியம். என்னைய பொறுத்தளவு என்னுடைய குலசாமி அழகமலையா 18ஆம் படியா அதுக்கடுத்து அந்த சாமியை வணங்குவேன். 2வது இந்த சாமியை நான் வணங்க வைத்த என் தாய் தகப்பனை வணங்குவேன். அதுக்கப்புறம் ஒருத்தனை நான் வணங்குறேன் என்றால் ஒரு ஏழை சிறுமி பசிக்குது என்று கையை ஏந்தும் போது அந்த சிறுமிக்கு உடனே உணவு கொடுக்குறேன் பாரு ஒரு தமிழ் அவன் தான் நான் வணங்கக்கூடிய 3வது தெய்வம் என்று சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா பிறந்த ஊர்ல தான் எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நான் நடத்தி வருகிறேன். அந்த உறவுகளை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிறவில ஏன் பிறந்தம் என்று இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்வனை செய்யக்கூடாது. அதைத்தான் செய்யறேன். இந்த கிளாப்பட்டி ஊர் தானே செல்லுக்குடி கிளாப்பட்டி நிறைய ஊர்ல இருந்து வந்திருப்பேன். உங்களுக்கு எதிரி எங்கேயும் கிடையாது உங்க ஊர்லேயே தான் இருப்பேன். நீ ஒரு 5 அடுக்கு மாடி கட்டு பக்கத்து வீட்டுக்கார வேமா வந்து எத்தனை அடுக்கு மாடி கட்டுற ஒரு 5 மாடி கட்டலாம் இருக்கேன். 5 மாடி எப்படி பார்த்தோம் 7 மாடியா கட்டு நான் ஒரு 20 லட்சம் தர்றேன் சொல்லுவேன். எனக்கு மைத்த சொல்ல மாட்டேன். நீ வீடு கட்ட கட்ட உன் வீட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பேன். ஓ காங்கிரட் வேற போடுறியா இருடா அவங்க வச்சுக்கிறேன் மறுபடியும் ஓ கம்பி வரைக்கும் வந்துருச்சாடா நீ 20 லட்சத்துக்கு வீடு கட்டினேன்னா உனக்கு 32 லட்சத்துக்கு செய்வன அப்பேன். ஆனா செய்வினை என்பது என்னன்னா செய்த வினை உனக்கே வரும். இனிமேல் இந்த பிறவியில யாருமே பிறக்க போற கிடையாது. பிறக்கும் போது எதை கொண்டு வரும் எதை கொண்டு வரும் இன்னைக்கு பெத்த மயன் அப்பா செத்து போனா கூட கண்டுக்கிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச காலம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்ததாயிர இப்ப இறந்தா கூட மகன் வந்து பாடியெல்லாம் பார்க்க மாட்டேன் அங்கிருந்தே போன் அடிப்பேன். அது இது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது இந்த பாடியை எரிக்க ஒரு 2 லட்சம் வரும். நான் கூகுளில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இறச்சிட்டு சாம்பிளை எனக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுங்க. ஏன்னா அந்த உலகம் அதை நோக்கிட்டே போதும்.
மய வந்து அப்பன் செத்து போனேன், அப்படியே கல்லாவே நிக்கிறேன். என்னடா உங்க அப்பா செத்து போனாரு, ஒரு ஒரு கோட்டை ஊத்தி விட்டாங்க அவங்க அப்ப மேலே விழுந்து படுத்துட்டேன். எங்க அப்பா எங்க அப்பா ஒரே விஷயம், தாய் தந்தை இருக்கு வரை அவங்களுடைய அருமை தெரியாது. அந்த உறவுகளே அவங்க இல்லாதப்பதான் தெரியும். பெத்த தாய் சொல்லும், எங்கடா ஒரு புதுக்கோட்டை டவுனுக்கு போறேன் அத்தா, போயிட்டு வரும்போது ஒரு அஞ்சு புரட்டா வாங்கிட்டு வரா ஆசையா இருக்குன்னு தாய் சொல்லும். மயன் சொல்லுவேன், ஏ இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படு, என்ன போரட்டா. அந்த தாய் செத்ததுக்கு அப்புறம் போட்டாக்கு முன்னாடி நிறைய போதை உட்காந்துக்கிட்டு 75 புரட்டாவை பிச்சு வச்சு சாம்பார் சால்லாம் பொழைச்சிக்கிட்டு அதே மையம் அழுவே, அம்மா மாமா புரட்டா இருக்குவா, ஆம்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சிக்கன் இருக்கு, போத்தா என்னடா போட்டா உடைச்சிட்டு வந்தாதுப்பா. ஏன்னா எங்க ஊர்ல நடந்த சம்பவத்துக்காரு, எங்க ஊர்ல சுடுகாடு வந்து ரொம்ப தூரம் 5 கிலோமீட்டர். அப்ப வயசானவங்கலாம் சொன்னாங்க, ஏ இளவட்ட பயிரெல்லாம் இங்க வாங்கடா, இந்த கிளவியை கொண்டு போய் இன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு வந்தோம், அதுக்கு என்ன செலவழிஞ்சாலும் பரவாயில்ல. அவங்க சொன்னாங்க, இளவட்டா 4 புல்லு கணக்காகும், பரவாயில்லையா சரக்கு பரவாயில்ல அப்படின்னு 4 புல்லு வாங்கி கொடுத்தாங்க. 4 புல்ல குடிச்சு விட்டு இந்த கிளவியை தூக்குனவங்க, ஒருத்தன் தெற்க ஓறேன் ஒருத்தன் வடக்க ஓறேன், அந்த நேரம் வர வயக்காட்டுல மலை வயக்காட்டுல பாடைய சாச்சு சாச்சு அந்த கிளவிய பேரேசு கிண்டு வாங்கிவாரு. அந்த மாதிரி சேரு செகதியோட அள்ளி போட்டு அதுல ஒருத்தன் கூட படுத்துட்டு அமைதி போட்டு சுடுகாட்டுக்கு போய் 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. பாடைய கொண்டு என்னடா புதைக்கலையா, இல்ல அடிச்ச சரக்கு மிச்சம் இருக்கு, இன்னொரு கட்டிங்க போட்டு கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை. இந்த உலகம் அப்படி இருக்கு, தலைக்கவசம் உயிர் கவசம், தலைக்கவசம் டூலர் ஓட்டுற ஆளுகள்லாம் தலையில மாட்டா இருக்கு, வீட்டு ஆணியில மாட்டிக்கிட்டு நீ பாட்டுக்கு போ, குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். எவன் எப்படி வரானே தெரியல, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல இருப்பேன், ஆரம்ப காலத்துல இந்த டூலர் பைக்குன்னா என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் டீஸ் 50 தான் டீஸ் 50 தான் அன்னைக்கு பெரிய வண்டி நான் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் அந்த வண்டியை பார்த்து சந்தோஷப்படுவேன் அந்த வண்டி பின்னாடியே ஓடுவேன் அந்த டீஸ் 50 அந்த பிளக்க பிடுங்கி தரையில ஓட்டு தேப்பேன், சரட்டு சரட்டுன்னு தேய்ச்சு உள்ள மாட்டி ஏறி நின்று ஷார்ட் பண்ணுவாங்க, கிசு பிடிச்சு ஷார்ட் பண்ணி செயின் கலண்டர் வெதர்ல அடிச்சிடும், அடிச்சா அப்படி கத்திட்டு வருவாங்க. புதுமையான வண்டி, அதுலயும் டீஸ் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒரு பொண்டாட்டி கனமா இருந்தா தோஞ்சேன், பொண்டாட்டி சொல்லு ஏங்க இந்த வண்டியில என்ன கூட்டு போங்க, தகச்சு மொதல் காது கொடுத்து அவனும் ஆ போவோம். அவன் பொண்டாட்டி 2 டன் இருக்கு, இந்த தண்ணி பொம்பளையா ஏத்தி வச்சுட்டு கிளம்பிடுறான், வீட்டு வேறு புகை தள்ளி எடுத்தான், வேகத்தடல ஏறி இறங்குச்சு வாரு, வண்டி ஆப் ஆயிடுச்சு, வண்டி திணறி ஆப் ஆயிடுச்சு. திருப்பி வீட்டுக்காரே வந்து பொண்டாட்டிய ஐஸ் பெட்டி மாதிரி தள்ளிட்டு கிளம்புறேன். தவச்சுப்போம் இன்னைக்கெல்லாம் பைக்கெல்லாம் வேற வேற மாடல்லாம் வருது ஆசா, இப்பெல்லாம் உன் புரிஞ்சவங்க கூடலாம் யாரும் கட்டி கொடுத்த பொம்பளையெல்லாம் பைக்கில் போகாத உலையா கொண்டுருவேன். அவன் கிணக்குள்ள இருக்கே அவன் பொட்டாட்டி 7 மாடி வண்டி டயர் மட்டும் இந்த தண்டி அவன் எடுக்கும் போதே 100ல்தான் எடுக்கிறேன். சொன்ன உடனே அந்த பொம்பளை சேலை ஊற உறிஞ்சு ஊற வண்டி சிம்பிள் அடிக்காத டைலாக் பேசும்போது சிம்பிள் அடிக்கிறதுக்கு நான் சத்திய கருத்தியா எழுந்த புறம் நீ அடுத்த நடத்த நிறைய போவே கண்ணானே வாழ்த்து அடிக்கவே வேணாம். இந்த பெரிய வண்டியை சொல்ல வரேன், இந்த பெரிய வண்டியில் அப்படித்தான் புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டி புரிஷன் உள்ள உட்காந்துருக்கேன், இந்த பொண்டாட்டி மேல இப்படி உட்காந்துருக்கு சுடிதாரோட, இவன் வேமா 100ல போனவே வேகத்தடைய முண்ட பாக்க தம்முன்னு விட்டான் பாரு, பொண்டாட்டி இங்கே விழுந்துருச்சு செல்ல முடியல, புதுக்கடல் ஓடி போனடிக்கிற சுமித்தா என்ன ஆளா காணா மைத்த புடுங்க காணா, உன் தாலியை வாங்கிட்டு போறாங்க அப்பவே விடுங்க அவங்க அப்பாட போனடிக்க, அப்பா பின்னாடி என் சிமெண்ட் மூட கரைச்சு போச்சுப்பா ஆஸ்பத்திரியில இருக்கேன், நீ வரும்போது சிமெண்டே வாங்கிட்டு வந்து காங்கிரஸ் போட்டு போங்க
இருக்க ஆள் எல்லாம் சிரிக்கிறியா இரும்புறியா? அந்த மைக்கில் கொஞ்சம் ஷார்ப் வாங்க ப்ரோ. ஏன்னா 30 நாளும் நாடகம், 30 நாளும் நாடகத்துக்கு நான் ஏன் போறேன் அப்படின்னா, என்னை நம்பி அத்தனை ஜீவன்கள் அங்கே அன்பாலயத்தில் உறங்கும். எப்படியோ கூத்தாடிட்டு வந்து நம்மளை கஞ்சி ஊற்றிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நடிகனை வச்சு 10 பேர், நான் பெரிய ஆளே இல்லை, திறமைக்குத்தான் பரிசு ஐயா. இங்கே இருக்கின்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் உங்கள்லாம் வாழ வேண்டும். இவர்களை வாழ வைத்த நீங்கள் அத்தனை பேருமே என்னுடைய குலசாமி சாமிகள். அப்படி நல்லா இருக்கு. என்னை பொறுத்தளவு கஷ்டப்படுற கலைஞர்னா வெளி உலகம் தெரியும், ஆனால் அந்த மக்களுக்கு ஒன்று மட்டும் தெரியாது. ஒரு பேராயிட்டா அவங்களையே நாடகத்துக்கு போடுறீங்க. திறமையான கலைஞர்கள் இவர்கள் மட்டும் கிடையாது, இன்னும் சங்கத்திலே 5000 பேர் இருக்காங்க. திறமையான ஆளுகள்லாம் வளர்த்துக்கிடுங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்ட. அன்பு உறவுகள், 1000 மாடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அவுத்து விடுவாங்க, 1000 வீரர்கள் அந்த மாட்டை பிடிக்க வாடிவாசல தயாராக நிற்பாங்க. அந்த 1000 பேர்த்துக்கும் காரு பரிசு கிடைப்பதில்லை. திறமையா விளையாடக்கூடிய காலைக்கும் திறமையா காலையை பிடித்த வீரனுக்குத்தான் கார் தர்றாங்க. அது மாதிரிதான் அந்த நாடக உலகம், திறமைக்குத்தான் பரிசு. இதுல யாரும் பெரியாள் இந்த திருமண சப்சட்டுக்கு வரேன். இளவட்டம் கூட இன்னும் நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கல, நாட்டில் பொண்ணு கிடைக்காம நிறைய பேர் போய் மந்தி ஓடுறேன் சாமியை கும்பிட்டு. புதுசா கல்யாணம் ஆன ஆளுகளை கண்டுபிடிச்சு போறேன். நான் இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கை தட்டலாம். ஏய் அந்த பாப்பா ஒரு அறாரடா, நீ பள்ளிக்கூடம் 2வது படிக்கிற, நீ எது கை தட்ட? நான் வாய்ப்பாடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆனவன்னு சில பேர் இப்ப சித்திரம் எடுத்துறாங்க. அப்ப அந்த காலத்துல நம்ம பாட்டையும் போட்டையும் கிழவிங்க உள்ள காலத்துல அவங்க போட்டுக்கிறதுக்கு சட்டியெல்லாம் கிடையாது, ஒள்ளி கோமணம் தான். இந்த கோமணமும் கடையில் போய் எடுக்க மாட்டாங்க, நம்ம பாட்டியோட சேலை தான். போற ஒக்கல் பண்ண கிழிச்சு கட்டிட்டு போயிட்டு அப்படி கொடியில தூக்கி போட்டு போயிடுவார். ஆனா அன்னைக்கு பிள்ளையே ஊரா 18 பிள்ளை 20 பிள்ளை ஒவ்வொருத்தன் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க். எங்க ஐயாட்ட கேட்டேன், எங்க அப்பா பார்த்த ஐயாட்ட கேட்டேன், ஐயா 17 பிள்ளை வந்திருக்கே இந்த சொத்துக்கு நாங்க அரைச்சிட்டு சாகணும்னா வச்ச அப்படின்னு. அவர் அழுதுட்ட, நீ நினைக்கிற மாதிரி இல்ல ராதா. இன்னைக்கு உங்களுக்கு கையில ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, கேம் விளையாடுறீங்க, என்னென்னமோ படம் பாக்குறீங்க. அதுதான் இல்லைன்னா 100 நாள் வேலைக்கு மம்பட்டியும் கலக்கட்டையும் தூக்கிட்டு போயிடுறேன். அன்னைக்கு உங்க அப்பத்தாவை தவிர எனக்கு 100 நாள் வேலை எதுவுமே இல்லடா. எனி டைம் அட்டையை அங்கேயே பதிஞ்சிருக்கேன். இன்னைக்கு அட்டையை பதிஞ்சா பேங்கில காசு வருது, அன்னைக்கு என் கையா விழுந்துக்கிட்டு ஹலோ ப்ரோ கொய்யா பழம் வாங்கி கொடுத்துருக்காரு சில. அன்னைக்கு குழந்தை பெத்தாங்க எப்படின்னா ஆராய்க்கும். அன்னைக்கெல்லாம் விவசாய வேலைக்கு ஆள்லாம் களையெடுக்க கூப்பிட்டா எப்படி போவாங்க? நம்ம வயக்காட்டில் களை எடுக்கணும், நான் வர்றேன் நீ வர்றேன்னு வயக்காட்டே உழைப்பிடுவாங்க. 50 பேர் களை எடுக்க கூப்பிட்டா 150 பேர் வருவாங்க. இப்ப வீடு வீடா ஏசிக்கார வச்சு கதவை தட்டுறேன், அக்கா நம்ம வீட்டு வயக்காடு கொஞ்சம் களை எடுக்கணும். நோ, எனக்கு 100 நாள் டியூட்டி, 500 ரூபா தர்றேன். நான் உனக்கு 600 ரூபா தரேன் வெளியே போயிட்ட. அதே மாதிரி போனாலும் பொம்பளை என்ன சொல்லுதுங்க, களை எடுக்க வர்றது பெருசு இல்லைங்கய்யா. கரெக்டாக 9 காலுக்கெல்லாம் எங்களுக்கு குட்டே பிஸ்கட்டு வேணும், காப்பி வந்து காப்பினும் பூஸ்ட். வயக்காடு ஓனர் பார்ப்பேன், நம்ம எப்படியாவது களை எடுக்கணும். சரிங்க மேடம். அப்புறம் 12 மணிக்கெல்லாம் 4 உளுந்த வடை தட்டி சட்னி, 4 உளுந்த வடையை தட்டு வயலில் குசி விட்டு வந்துடுவேன். பயிர் உரம் கறி நல்ல நெல் மைத்த புழுங்குற மாதிரி இருக்கும். இந்த பொம்பளை சிரிப்பை பாருங்க, செஞ்சுட்டு வைக்க முடியாம பாரு எங்க அவத்தா பாக்குது. என்னப்ப பிடிச்சிருக்கிற வேலையா தானா, வீடு வீடா போய் காலில் கும்பிட்டு விழுகுறியா? விவசாயம் பார்க்க ஆளு இல்லை அன்பு உறவுகளே. ஊராட்சி மன்ற தலைவர் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னிடம் உள்ளது, தயவு செய்து இந்த விவசாய நேரத்திலே 100 நாள் வேலையை நிறுத்தி வைங்கள் என்று கூறவர்கள்.
ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை. நீங்க இன்னைக்கு வெவ்வேறு துறையில படிச்சு விட்டு பெரிய அதிகாரியா இருக்கலாம், உங்க முன்னோர்கள்லாம் கண்டிப்பா விவசாய தாயா இருக்கும். விவசாயம், நான் விவசாயி மகன் என்பது நான் பெருமைப்படுறேன். ஆடு மாடு வச்சிருக்க ஆளுதாய உண்மையிலே நிம்மதியான வாழ்க்கை. அடுத்தவண்ட போய் கையை கட்ட தேவையில்லை. 8 மணிக்கு நீ போறதுக்கு எட்டையாளுக்கு போனீங்கன்னா வெளியே கம்பெனியில. ஆனா உன் ஆடு மாடு அது ஈந்து குட்டி ஓட்டு அது பெருகி உன்னைய வாழ வைக்கும். ஆடு மாடு வச்சிருக்கிறது புனிதமான தொழில் என்பேன், உண்மைதானே? அப்ப எல்லாம் அந்த இந்த கிளாப்பட்டியில எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்காரர் புதுக்கோட்டை போய் ஜாமாய் வாங்கும் போது ஒரு பொருளும் மறந்துட்டு வந்துட்டாலும் மறந்தா போய் தான் வாங்க முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் போனதேன். மளிகை கடைக்காரன் காத்த சாச்சுக்கிட்டே எல்லாத்தையும் போட்டேன், எல்லா ஜாமானும் கிடைச்சிருது. இன்னைக்கு சொந்தங்களுடைய பாசங்கள் குறைஞ்சு வச்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. ஏன்? அன்னைக்கு பெரியப்பா சித்தப்பாலாம் சிவகங்கை பக்கம் உங்களுக்கு சொந்தக்காரா இருப்பாங்க. இந்த கிளாப்பட்டிக்கு வர்றது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. அதனால ஓடி போய் கட்டி தழுவணும், முத்தம் கொடுத்தாங்க. அவங்க போகும்போது பசுல டாட்டா காட்டும் போது கண் கலங்க, போயிட்டு வர்றையா, நான் எத்தனை வருஷம் கழிச்சு நான் வர போறேனோ, நம்ம நினைப்போம் நம்ம சித்தப்பா எப்போ பார்க்க போறோம். இன்னைக்கு பாசங்கள் ஏன் குறைஞ்சிச்சுன்னா, யாரை பார்க்கறனாலும் உடனே வீடியோ கால், வீடியோ காலில் பார்க்குறேன். ஆடு மேய்க்கிறவே ஓனருக்கு வீடியோ காலில் போறேன், ஐயா நம்ம ஆடு 2 கிடா குட்டி போட்டிருக்கியா. ஓனர் சொன்னார், உன்னை நம்ப மாட்டேன், கிடா குட்டி கவட்டுக்குள்ள வை. கிடா குட்டி கவட்டு வைக்கும் போது பாவம் இவன் கைதி ஏத்தி கட்டியிருக்கேன். இப்படி வச்சவனையே ஓனர் சொல்லிட்டார், கிடா முத்திருச்சு வீட்டுக்கு வந்தோடனே தூக்கி போட்டு காய அடிச்சிடும். ஐயா அது கிடா கொட்ட இல்லையா, என் 63 பை 3. காலங்கள் அப்படி இருக்கு. இன்னைக்கு பரிசம் போடும் போது முன்னோர்கள் காலத்துல எப்படின்னா, பெத்த தாயிரை போய் சொல்லக்கூடிய வார்த்தை தட்டுனது இல்லை, இந்த பிள்ளையத்தே நீ கட்டணும், அந்த பிள்ளை கரப்போ ஜெயப்போ அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நல்ல விவசாய வேலை பார்க்குமா, எல்லா வேலையும் பார்க்குமா, ஜமைக்குமா, அப்படித்தான் கேட்பாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளாம் போறவே பூரா பேர் கேட்கிறேன், கராத்தா தெரியுமா, குங்ஃபு தெரியுமா, பல்ட்டி அடிக்க தெரியுமா, ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சை எடுக்க போறியா? அப்படிதான் ஒரு கல்யாண வீட்டுல போய் உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும் போது ஐயர் பாவம், சமீபத்துல ஒரு ஐயரை பார்த்தேன் வீடியோவில், அவர் வாட்டுக்கு ஓம் சொல்லுவேன் ஓம் ஓதிக்கிட்டு ஒரு பய வாழைப்பழத்தை தூக்கி வந்தாலும் சூத்துல எறி. அந்த ஐயர் என்ன ரெவடி ஆந்திருப்பேன், அவங்கள செங்கக்கல் எடுத்துட்டு மட்டாரு சரண்டு சண்டை போட்டு உருளாங்க. மாப்பிள தாலி கட்ட போகும்போது பொண்ணு எந்திரிச்சிச்சு வாரு, எனக்கு உசிரே போயிடுச்சு. அந்த பொண்ணு நிற மாசமா இருக்கு, நான் சாகாயிட்டேன். மாப்பிளோட அப்பாவை கூப்பிட்டேங்க, வாயா நீ தானே எனக்கு பத்திரிக்கை கொடுத்த, என்ன எத்த தண்ணி வயிறு என்ன எதை கட்டியா அப்படின்னு. எல்லாமே நம்ம பையன் ஒருத்தான், மாப்பிள்ளைய கூப்பிட்டேங்க, வாடா முண்டைங்க வா, எதுக்கு இப்படி செஞ்ச அப்படிங்க. அவன் சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் இந்த கட்டடத்துல நான் தான் காங்கிரட் போடணும், ரைட்டா கலவையை குழைச்சி இது உடனே அப்படியே தூக்கு கொண்டு உள்ள வந்தவனே அப்படியே கட்டணம் பிறந்து பிறந்து வச்சுட்டேன். உலகம் எந்த அளவுக்கு இருக்கு பாரு, பூரா பேருமே இனிமே இனிமையே சிரிக்கிறீங்களே, அஞ்சால் அழுக்கும் போது தடவா எக்கோ அல்லோ அல்லோ. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம், தமிழர் மண் போற்று மெய்ஞானியே, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம், மண் போற்று அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். Oh
வாயை உடைத்து காட்டேன், துடைத்து காட்டேன். வெற்றிகளை குறித்தாரையா பெரும் பாசமிது நம்பர்கள் தான். ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி இருந்தவராம். என் பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி இருந்தவராம். கல்வி வளம் தந்தாரையா மீது கணகே தமிழகம் மீது புகழ்ந்து மீது உங்களை எண்ணி பாடுகின்றோம். உத்தமதான் தங்க கல்லாட்டி ராமேஸ்வரம் நல்ல தெய்வ சுட அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரோ இல்லையோ, நாம் பிறந்த தமிழகத்தில் ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. ஆனா அப்துல் கலாம் நல்ல மனுஷன், முதலே செத்து போனார். அவர் இருந்தாருன்னா இளவட்டம் பூரா அவரை காலி வைப்பாங்க. உண்மைதானே, எதுவுமே அனுபவிக்காம பிறக்கும் போது ஏழ்மையா இருந்து இறக்கும் போது ஏழ்மையா இருந்த ஒரே மாமனிதர்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை. இன்னைக்கு சின்ன பதவி கிடைச்சவனே ஊரே வாங்கிடுறாங்க. உண்மைதானே, ஆனால் இந்தியா வல்லரசு ஆகும் என்று சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஒருத்தர் கேட்டார், வல்லரசு ஆகிறது யாரு கையில இருக்கு? இளைஞர் கையில தான் இருக்கு. உண்மைதான் ஐயா. 12 மணியா ஆனா கப்பு தண்ணி சைனீஸ் எல்லாமே அவன் கையில இருக்கு. இப்ப ஊரு ஊருக்கு சண்டைகள் அதிகமாகும். சமீபத்தில் ஒரு ஊர்ல நடந்த உண்மை ஐயா, வெளியூருக்காரங்க 2 பேரும் அங்கே சண்டை போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்ல சண்டை போட்ட 2 பேரும் பேசியிருக்காங்க. நாளைக்கு அந்த ஊர் நாடகத்துக்கு நீ வருவீல, உன்னை தூக்கி போட்டு புறக்காம ஓட மாட்டேன்னு இருக்கேன். இன்னொருத்தர் சொல்லியிருக்கேன், அங்கே நீ வாடா உன்னை வெட்டாம ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஊர் மாதிரி நாடகம் பார்க்க வரும்போது 2 பேரும் சட்டையத்தையும் பிடிச்சாங்க. உள்ளூருக்காரன் எந்திரிச்சிட்டேன், 10 பேர் 2 பேர்த்தையும் அடி அடின்னு அடிச்சு மூக்காந்தட்டெல்லாம் உடைச்சு 2 பேரும் ஒரே ஆஸ்பத்திரியில் போய் படுக்க போட்டாங்க, பக்கத்து பக்கத்து பெட்டில். அப்ப இந்த 2 பேரும் சண்டை கூட வந்தவங்க பேசியிருக்கேன், உன்னை அடிக்கணும்னு நான் சொன்னேன், என்னை அடிக்கணும்னு நீ சொன்ன. கடைசியில் இருக்கிற அந்த ஊருக்காரங்க 10 பேரும் நம்மளை அடிச்சாங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஊருக்கு நீங்க எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் உங்களுடைய நிகழ்ச்சியை மட்டும் பார்த்துட்டு போங்க ஐயா. உண்மாவே ஊர் 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இருக்காங்க. இப்ப ஊர் 4 வட்டால எங்களுக்கு கொண்டாட்டம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஊர்ல காசு கொடுத்தா தானே போக முடியும். ஏன்னா நடிகர்களுக்கு எப்ப மதிப்புனா, அந்த ஊருக்கு போகும்போதே, ஊருக்கு போகும்போதே வாங்க வாங்க அப்பா 8 மணிக்கு வந்துட்டீங்களா, பரவாயில்ல சாப்பிடுங்க, டீ வேணுமா, வேற என்ன நாடகத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் ஒரு ஊர்ல காட்டுக்குள்ள மேடை, மகேந்திர வேணும் வரும்போது பதிஞ்சு கிழிச்சு. நான் ஊரு நாட்டாமையிட்ட சொன்னேன், ஐயா வேணும் பதிஞ்சு கிழிச்சு, கவலைப்படாதீங்க எம்கேஆர், நம்ம ஊரில் டாட்டாஜி இருக்கு, டிராக்டர் இருக்கு, ஜேஜிபி இருக்கு, 10 ஆளுக்கு என் வயலு வந்து 79 பேர் இருக்கேன். அந்த நாடகம் நான் தூக்கி வாங்கினேன், அந்தாங்க ஒவ்வொருத்தையும் 6 நாளுக்கு மாறி வேணும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அப்படியே தூக்கி அழக வச்சுட்டாங்கப்பா. பள்ளத்தை விட்டு வேணும் வந்துருச்சு. காலையில் நாடகம் முடிஞ்சோடனே ஒரு உள்ள இல்லை, வேணும் அதை தாண்டி போகணும். வேன் டிரைவர் என்ன சொன்னேன், நான் 50லேயே போய் அதை இழுத்துட்டு வேண்டேன், 50ல போனோடனே சுற்றி நின்று கழிச்சு
திருப்பி நான் எந்திரிச்சு போய் வீடு வீடா கும்புறேன். ஐயா வேறு பாஞ்சுக்கிடுச்சு, அந்த ஊருக்கார சொன்னாச்சு பதிஞ்சா எடுத்துட்டு போவேன் நானே. ஐயா தள்ளிவிட வாங்கையா, ஏ போங்கடா எடுத்து போங்கடா. அதுல பள்ளிக்கூடத்து பயிலுக்கு ரெண்டு பேரும் நடந்து வந்தவங்க, நாங்க வேட தள்ளிக்கிட்டு இருக்க அவங்க சொல்லிட்டு போறாங்க. இங்க வர அந்த நாடகக்காரங்க எப்படி தள்ளிக்கிட்டு இருக்காங்க, நாடக நடிகர் எப்படின்னா இந்த மேடையில அரிதாரம் போச்சு நடிக்கிற வரைக்கும் தான் மரியாதை. உங்களே சொல்லவில்லை, இது அத்தனை ஊர்ல நிறைய ஊர்ல நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா, நாங்க படுற கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஐயா. நாடகம் பேச வரும்போது என்னுடைய அன்பாலயத்துக்கு வரும்போது காப்பை கட்டிட்டு வருவாள் போறான் காப்பு. அப்ப கடையில் வரும்போது ஒரு பெரியவர் சொன்னார், எம்கே மத்த ஊர்ல மாதிரி இந்த உள்ளவோ வெளியவோ உன்னை கெட்ட வார்த்தை நீ சொன்னா என் கிராமத்துல என்ன சொன்னாலும் நான் கேக்குறையா. அப்ப போறான் காப்பு கட்டிருந்தாங்க. அப்ப அந்த ஆள் சொன்னாரு, ஏட்ட இந்த அன்பாலயத்துல இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், நீ நல்லா இருக்கிறமியா, என் ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்க, நான் உடனே சரிங்க போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம், நீ நல்லா இருக்கிறமியா, போகும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் செருப்பு கொண்டு போயிட்டேன். அந்த வெளியிடந்த என் செருப்பு சரண காப்பு கட்டிட்டு இப்படிலாம் பேசினாலும் ஊர்ல ஒரு காலில் இறங்குறேன் அந்த ஆளு என்ற நிறவு போதில் வரேன். உன் பேர் என்ன ஐயா? நான் தான் எம்கேஆர். உனக்கு இந்நேரத்தில் இங்கே என்ன வேலை இருக்கியா ஐடியா? இல்லை நீங்கள் தான் நாடகம் கொடுத்து பார்ப்போம் பார்ப்போனா? உன் பேர் தான் நாடாஜனா? ஐயா இங்கே அன்பாளையத்துக்கு வந்தேல எப்போ வந்தான்? இந்த நரம்புள்ள நாக்கு மதுவாக இருந்துனா என்ன வேணாலும் பேசும். அன்பு தாய்மார்களே, ஏன் மதுவை பத்தியே நான் பேசுறேன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மிகப்பெரிய ஒரு குடிகாரன். யாரு? நான் மேடையில உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியவன். நான் எப்பயுமே வந்து வெளிப்படையா பேசக்கூடிய ஆளுதான், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு திறந்ததுனாலதான் எத்தனை ஏழை மக்களை என்னால் வாழ வைக்க முடிஞ்சு. உண்மை அதான், திறந்துங்க. அப்படி உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வர்றாருன்னா அதா, நீ கவலைப்படாத, கண் கலங்காத, மண்ணவாரி தூத்தாத. உன்னுடைய ஃபேமிலிக்கு தகவலே சொல்லாத. உன் புரிச்சு நிறைவு முதல்ல வரும்போது நீ என்ன பண்றேன்னா, சாதா சேலை கட்டக்கூடாது, மஞ்ச சேலைய கட்டிக்க. கட்டிக்கிட்டு நிறவுட தண்ணியை உன் தலையில ஊத்திக்க. ஊத்திட்டு உன் புரிச வீட்டுல தள்ளாடி வாசல நிற்பேன், வாங்க அத்தான்னு கும்பிடு. அவன் காலில் விழுந்து கும்பிட்டு, பெட்டு இருந்தா பெட்டுல படுக்க போடு, மல்லாக்க படுக்க போட்டு பாயில் படுக்க போட்டு உன் வீட்டுல உலக்க பாரு. ஏன்னா பக்கத்து வீட்டுல சந்தக்காரியா இருந்தாலும் காலு கையில விழுந்து உலக்கைய வாங்கி, உலக்க நீ வாங்கும் போது இந்த இரும்பு பூணு இருக்கும், சாதா உலக்க நோ நோ. அந்த இரும்பு பூனை என்ன பண்றேன்னா, முத பியூர் ஐஸ் வாட்டர் எல்லாம் அலசிக்க, ஏன்னா அப்பதான் அந்த இரும்பு துருவுலாம் எடுக்கும். திருப்பி நல்ல சுடுதண்ணிய ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, ரொம்ப ஆறிடக்கூடாது, வேற ஒரு விட்டு விட்டு பாத்துக்க. பதமா இருக்கும் போது அந்த பூணருக்கு வர உலக்கையில அதை உள்ள விட்டு அப்படி தரப்பு தரப்புன்னு அலசிக்க. அலசிக்கிட்டு கோயில் வீட்டுக்கு போய் மூளையில சாத்தி வச்சுட்டு எல்லா சாமிக்கும் ஊது பத்தி பொருத்தப்படும். சூடம் சூடம் பொருந்தி ஒரு 10 ரவுண்டு உருண்டு கொடு. உருண்டு கொடுத்துட்டு குழவை ஓட முடிஞ்சா குழவை போடு, இல்லைன்னா விரல விட்டே ஓன்னு போட்டுக்க. போட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்டு அருளோடு உன் புருஷையும் குடிச்சு விட்டு மல்லாக்க படுக்க போட்டுருக்க பார்த்தியா, அவன் வேட்டியை நீக்கிக்கிட்டு வெதரில் அடிச்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். உனக்கு வேலை முடிஞ்சிடும், உன் குடும்பத்துக்கு எல்லா தருத்தையும். நல்ல டிப்ஸா தா, யாருக்கும் புரியலன்னா உள்ள ஒரு கேசட் வச்சிருக்கேன் தர்றேன், வீட்டுல போட்டு புருஷனை காலி பண்ணி வச்சு. என்னைக்காவது குளிச்சாட்டேன் என் மனுஷன், தினசரி குளிச்சா அந்த குடும்பம் என்னாது? நீ குடினாலே எத்தனையோ குடும்பங்கள் சீரழியுது. உண்மைதான், அதே மாதிரி இந்த போன் பேசுறதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இங்க இருந்துகிட்டே மலேசியால இருக்குன்னு கூட சொல்லுவேன், புறம் போயிதேன். ஆம்பளையால் போன் அடிச்சா இந்த இளவட்ட பையன் எடுக்கும் போது, என்ன புதுக்கோட்டில் இருக்கேன் என்ன, அதே வரும்போது ஆணி இல்லை ரெண்டும் ஜாணி இல்லை, அது வாங்கிட்டு வாங்க, வேலை இருக்கு வைங்க. அவ அம்மா போன் அடிக்குது அதே இளவட்டத்துக்கு,
அடே வரும்போது கோல்டு ஒன்னர் இல்லடா, 5 லிட்டர் வாங்கிட்டு வாடா. உன் புருஷன் வாங்கிட்டு வச்சு யாரு, அப்ப நான் புருஷன்றேன். இதுவே அவன் லவ்வர் போன் அடிக்கத்தான் அவங்க அப்படியே அப்படியே மனசுள்ள 400 பட்டாம்பூச்சி படம் அப்படியே போன் எடுப்பேன். எடுத்தோடனே ஏய் அசோக், நான் சுமித்தா பேசுறேன்டா. சொல்லுடா என் தங்கம், எங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், சிமெண்ட் மூட இல்லடா. உடனே இவன் சொல்லி அவன் சிமெண்ட் மூடைய தலையிலே தீட்டு வரேன்டா செல்லாம். ஏய் இடியட், போட்டுக்கிறேன் எனக்கு பாவாடு இல்லடா, ஜவுளி கடையே உடைக்கிறேன். என் தங்கம் என் பொச்சு குட்டி செல்லு சுச்சா பாயிர அவனா பேசிக்கிட்டு இருப்பேன். சொல்லுடா சொல்லுடா சொல்லு. அதே மாதிரி இந்த காதலிட்ட பேசுறையும் பக்கத்துல எவனும் பக்கத்துல போய் வெளியே இருந்துறாரு. அன்னைக்கு உன் தாத்து சீமக்கருகளை உட்காந்து வெளியே இருந்திருக்கேன் பக்கத்துல ஒரு ஆள். இந்த இளவட்ட பையன் என்ன பண்ணிருக்கேன், வெளியிருந்துகிட்டே லவருக்கு முத்தம் கொடுத்திருக்கேன். அந்த போட போது தூர் கட்டில தாலி முட்டி மத்தாரு. வயிற்று வலிக்குதா, உள்ள நரசு இருக்கு அங்க ஒரு ஊசி போட்டுவான். ஆடு வச்சிருந்தி மாடு வச்சிருந்தி 50 செம்பரி ஆடு வச்சிருந்தி அழகு ரேசு வண்டி வச்சிருந்தி 4 மரச நெல்லு வச்சிருந்தி நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தி அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையான் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தே மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சரக்கடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் வெறு வயிற்றுல தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சொல்லமாயிருக்கிறேன்
வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த முன்னூர் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி எம் கே ஆர் மதிக்கிறே. இனிமேல் என் தமிழன் குடிக்க வேணாம், மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன், அழகு வண்டி வச்சிருந்தேன், நாடு மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். போச்சு குடியால் இந்த நிலையாச்சும் போச்சு. இந்த கை தட்டின ஆளுக மட்டும் தண்ணி அடிக்காத ஆளுக. ஒரு ஊர்ல அப்படித்தான் திருவிழா வச்சிருக்காங்க, கோட்டை போட்டிருக்காங்க. இங்க கூட தண்ணி அடிக்கலன்னு சொன்ன கூட இந்த கோட்டை தாண்டுன்னு சொல்லியிருக்கேன். எவனுமே தாண்டல, ரெண்டு நாள் கூட அப்படியே இருந்துச்சு. புறா புறா அடிச்சிருந்திருக்கேன். பலி கொண்ட நன்னாடு தெக்கையா திருநகலி சில்லாவா தட்சிணாபூமி ஆறாம் பள்ளி கோட்டை ஏழாயிரம் பண்ண மேற்கே மலையாளம் அது மே மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டா தண்ணியில என் கருப்பு வருதுடா உன் பெட்டி ஒத்தையில. நீ மேனாட விட்டு என் பொல்லாத பதினெட்டாம் படி பெரிய கருப்பு. நீ கீநாடு அழகு கோயில் இறங்கையிலே என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பை வணங்கி. இன்றைய தினம் திருவேங்கை வாசல் ஊராட்சி எஸ் கிளாப்பட்டி கிராமத்திலே புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்க திறப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நிகழும் மங்களமான குமதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி 24/4/2024 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயிலம்பந்தல சிங்கார கலையரங்கின் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர் வேண்டுமென்ற இந்த கிராமத்திலிருந்து என்னிடம் கேட்டு அதுக்கப்புறம் நான் புதுக்கோட்டை சுப்பிரமணியிடம் போன் அடிச்சு சுப்பிரமணியம் அந்த நேரம் நான் வாக்கிங் போறேன் காலையில பார்ப்போம் என்று சொல்லி திரைப்பு நான் நாடகத்துக்கு போயிட்டு தூங்காம கூட அந்த ரசீதை போட்டு இந்த நாடகம் 3 தடவை மாத்தி வச்சு திருப்பி இந்த ஊருக்கு எப்படியாவது வர வேண்டும் என்று என்னை அழைத்து சரி என்று சுப்பிரமணியிடம் சாயந்தரம் வந்து வேன் எடுக்க சொல்லும் போது இந்த வண்டி எஃப்சி போகலை, எஃப்சி எடுத்து 3 மாசம் ஆச்சு, அதிகாரியை பிடிப்பாங்க என்று சொன்னார். நான் சொன்னேன் நாடக நடிகர் என்று சொன்னால் போலீஸுக்காரங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி பயத்தோடு ஓடிட்டு வந்து கறிச்சோறு போடுவேன் நம்பி போய் உட்கார்ந்தால் சாம்பார் சோத்தை போட்டு எல்லாமே போட்டிருக்கேன். திருப்பி உள்ள கல்யாணத்தில் போனால் பூரா சிமுண்டா ஒட்டி மருதமணி காலு பூரா தேந்தாட்டு எடுத்த காலு மாறி மாறி திருப்பி தாழ்பாயை விரித்து இந்த வேக்காட்டோடு பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம் எல்லாமே போட்டிருக்கு. பாத்தியாரே யாராரு உத்தமனா அவனுக்கு தெரியும் தெரியுதா? உடனே ஆண்டுவியன் சரி வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பி கே ராஜாராவ் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி திறமையான ஒரு சகோதரி, பாட்டும் பாடுவாங்க பேசுவாங்க ரப்புன்னு ஆடுவாங்க. ஆனா அந்த வந்திருக்க வள்ளி சாதாரண ஆளு கிடையாதுங்க, எம்ஏ. பொம்பளை உரம் பேசுதுங்க, எம்ஏ படிச்ச பொம்பளை வள்ளியா மடி ஆத்தாப்ப இஞ்சியில எம்ஏ. எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டார். பாட்டு கண்ட பிறந்தான் நாரதர்னா எப்படி இருக்கணும்னா அப்படி நாரத வேஷம் போட்டு வந்து அப்படி நின்றாங்கன்னா தேவலோகத்திலிருந்து இப்படி தேஞ்ச நாரதர் இருந்திருப்பாரா? அப்படி இருக்கும்.
ஆனா இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கிற நாரதரை பார்த்துட்டு போனீங்கன்னா ரெண்டு நாள் சோறுங்க போது உங்களுக்கு ஒமட்டம். அந்த ஆளை பாருங்களேன், முண்டுக்கல் லோடகத்திலே மாதிரி வயிறே இருந்துட்டு அவ வரும்போது பாக்கனா சிமுண்டு மூடம் இங்க இருக்கும் இங்க இருக்கும் அலிஞ்சகமாயில மீன் பிடிச்சிட்டு வருவாங்க வருது. அதுக்காக புடி பிடித்தாரு ஒரு ஊருக்காரர் ஏதாவது காசை தொலைச்சு விட்டியா பசத்துக்குரிய எனது அன்பு மச்சான், எங்களது புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் நார்மலாக நடிக்க ஆறு மணிய கலையரசு பெண்பாட்டு இசை என்பது எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய ஒரு வாத்தியார் பிறந்தகை எனது அன்பு வாத்தியார் பூவரசு குடி மண்டுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஆர் கே மூர்த்தி அவர்கள் ஆறு மணிய பெண்பாடல்